ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொல்லிமலையில் அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பழமையான ஒரு அற்புதமான சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோன்னா 18 சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிவன் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை அவங்க தான் தவம் செய்ததுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவனுக்கு பார்த்தோம் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் மனம் உருகி அந்த சிவலிங்கத்திட்ட வேணும்னா உடனே அந்த சித்தர்கள் அதை நிறைவேற்றி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிவலிங்கமும் இருக்குது. அது என்ன பார்த்தோம்னா கண்டராதித்த சோழனுடைய பள்ளிப்படையும் சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு சிவலிங்கமும் இந்த கோவிலில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கோவில் எப்படி இருக்குது, அதோட சிறப்பு என்ன, எல்லாத்தையும் நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு வீடியோவாக இருக்கும் போது நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் மட்டும் ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போன ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா கொல்லிமலையில் சோழமுடைய ஈஸ்வரர் ஒரு சிவன் கோவில் இருக்குது. ரொம்ப பழமையான கோவில், சோழர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது எல்லாத்தையும் உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். அது மட்டும் கோவில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் உள்ளே போய் தான் பார்க்குறோம். நான் போய் பார்ப்பா. ஆமாம், ஒரு அற்புதமான ஒரு கோவில், எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். இங்கே ஒரு சிவன் கோவில்னாலே ரொம்ப அற்புதமாக தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போய் ஒரு அற்புதமான பழமையான சிவன் கோவில் தான் இந்த கோவில்னே சொல்லலாம். ஏன்னா இரட்டை சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில், ஒன்று பள்ளிப்படை, ஒன்று சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அற்புத சிவலிங்கம். இந்த கோவில கருங்கயம் சோழமுடியார் கோவில் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில கண்டராதித்த சோழனுடைய பள்ளிப்படையும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கண்டராதித்த சோழன் மேற்கு திசையை நோக்கி இருந்ததுனால கண்டராதித்த சோழன் மேற்கு எழுந்தருளிய தேவர் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. கிபி 950 முதல் 956 வரை கண்டராதித்த சோழன் அரசனாக பதவியேற்றி இருந்தார். அவர் 6 ஆண்டுகளுக்கு மேல் அரச பதவியில் கண்டராதித்தன் நீடிக்க விரும்பவில்லை. சிவனின் மீது பக்தி கொண்டிருந்ததால் தனது தம்பியை அருஞ்சயனிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய இறுதி காலத்தை கொல்லிமலையிலே கழித்ததாகவும், அவர் உயிர் போன பின்பு இந்த இடத்தில் அவருக்கு ஒரு பள்ளிப்படை அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவில இன்னொரு சிவலிங்கம் இருக்கு, வட்ட வடிவில் இருக்கும். இந்த சிவலிங்கத்தை 18 சித்தர்கள் தவம் செய்வதற்காக மட்டுமே இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் முத்தி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால இந்த சிவலிங்கத்துக்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய மனக்குறைகள் அனைத்தையும் மனமுருகி நீங்கள் இந்த சிவலிங்கத்துக்கிட்ட வேண்டினால் அது உடனே சித்தர்கள் மூலமாக அது நிறைவேற்றி தருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய மூலவராக இருக்கக்கூடிய கண்டராதித்தனுடைய பள்ளிப்படை தான் இந்த சிவலிங்கம். அது மட்டும் இல்லாமல் ஆகம முறைப்படி தான் இந்த சிவலிங்கத்தையும் நந்தியையும் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும், உங்களுடைய குறைகள் தீர்வதற்கான ஒரு சிறந்த கோவிலாக இந்த கோவில் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லிமலை அறிவியல் நாடு மேற்கொள்ளப்பட்ட கிராமத்தில் அமைந்துள்ள சோழமுடைய ஈஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்து பழமையான கோயில், இந்த சோழர் காலத்து கோயில். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்ட பாறைகள் இருக்கு. அதன் சித்தர்கள் கொஞ்சம் கோயில் தக்க கவனம் செய்தாங்க. பார்த்து 2 காலு தாரைகள் இருந்தது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சோழமுடியார் ஈஸ்வரருடைய சிவன் கோயிலை பார்த்துருப்பீங்க. இதுவும் ரொம்பவும் பழமையான ஒரு கோவில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் நிறைய சிறப்புகள் கொண்ட ஒரு கோயில் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தா இது ஒரு அற்புதமான ஒரு கோயில். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சோழர்களால் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்ட ஒரு கோவில் வந்து சொல்கிறாங்க. அற்புதமாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூஜை இங்கே நடந்துட்டு வருது. சூப்பரான ஒரு கோவிலுங்க இது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அற்புதமாக இருக்கும். 8K கோவிலுக்கு வந்தீங்கன்னா அது பக்கத்துல தான் இந்த கோயில் இருக்கு. நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனே பண்ணி கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.